ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி, காலை வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஏப்ரல் 1st மண்டே. இப்போ காலையில கரெக்டா 6 ஆகுது. கொடைக்கானல்ல இப்போ டெம்பரேச்சர் 16 டிகிரி. குளிர் சும்மா வேற லெவல்ல இருக்கு. தூங்கி எந்திரிக்கிறவே கொஞ்சம் இல்ல, ரொம்பவே சோம்பேறியா இருக்கு. ஆனா இந்த பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாம் கேட்கும் போது கண்டிப்பா எந்திரிச்சு இதை ரசிச்சே ஆகணும்ன்ற ஒரு பெரிய பேராசையிலேயே எல்லாரும் எந்திரிச்சிட்டோம். நம்ம டோரா பாப்பாவோட சின்ன வயசு கனவு கொடைக்கானல்ல ஏதாவது ஒரு ஸ்கூல்ல படிக்கணுங்கிறது அந்த கனவு இன்னைக்கு நினைவாக போகுது. இந்த பிளாக்ல டோரா பாப்பாவை எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம், அவளோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது, இன்னைக்கு காலையில இருந்து நைட் வர உள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எங்களோட லைஃப் ஸ்டைல உங்களோட ஷேர் பண்ணிக்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட எல்லாரோட ஆசீர்வாதத்தையும் முழு மனசோட டோரா பாப்பாக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்மள மாதிரி எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனையே நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி மார்னிங் ஸ்கூலுக்கு கொடுக்கற லஞ்ச் பாக்ஸ் தான். பட் டோரா பாப்பாவை இந்த ஸ்கூல்ல சேர்த்ததுல இவ்வளோ நாள் இருந்த பெரிய கிச்சன் ப்ராப்ளம் இனி எங்களுக்கு இல்லை. டெய்லியும் காலையில் நாங்கள் எல்லாருமே நிதானமாக எந்திரிச்சு ரொம்ப சாதாரணமாக எந்த அவசரமும் இல்லாமல் பாப்பா அவளோட ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு நாங்களும் ஒவ்வொருத்தராக பொறுமையாக பதட்டம் இல்லாமல் ரெடி ஆக முடியும். அது எப்படி முடியும்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். காலையிலேயே ரொம்ப பொறுமையாக கிளம்புறதுல அந்த நாள் ஃபுல்லாக எங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், எங்களோட மற்ற வேலை எங்களால எப்படி ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, இப்படி நிறைய சீக்ரெட்டை நீங்களும் இந்த வீடியோ மூலமா கத்துக்க போறீங்க. டோரா பாப்பா புது ஸ்கூலுக்கு போக போற ஆர்வத்துல ரொம்ப சந்தோஷமா அவ கையால எங்க புது வீட்டுல இருந்த செம்பருத்தி பூவை பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சு பாப்பாக்கு நாங்க புதுசா வாங்கி கொடுத்த ஸ்கூல் பேக், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்னு எல்லாத்தையும் சாமி முன்னால வச்சுட்டு சூடம் ஏத்தி காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் அரியர சுபன் ஆனந்த சித்தன் அய்யனையப்ப சுவாமியே சார்ந்து சாமி கும்பிட்டு இருக்கும் போது டோரா பாப்பா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால அவ மனசுல ஒரு பெரிய ஆசை வச்சிருந்தா அது எங்கள்கிட்ட சொன்னா பாருங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். பட் என் ஹஸ்பண்ட், என்னடா இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்ல பாப்பா, நீ நினைச்சதை இப்பவே செஞ்சிருவோன்ட்டு ரொம்ப அசால்ட்டா நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கேட்காம வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. அவளும் இதுக்கு முன்னால படிச்ச தூத்துக்குடி டிபிஎஸ் ஸ்கூல் பிரின்சிபல் சோஃபியா செல்வராணி மேம்கிட்ட கால் பண்ணி பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு கூலா கிளம்பிட்டா அப்படி என்ன பண்ணான்னு நீங்களே பாருங்க. டோரா பாப்பாக்கும் அவங்க அப்பாக்கும் வைல்ட் அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் முக்கியமா குரங்குங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், ஆனா பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கும். எங்க கொடைக்கானல் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மரத்துல எப்பவுமே எக்கச்சக்கமான குரங்குங்க இருக்கும். டோரா பாப்பா அந்த குரங்குக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லிட்டான். இருந்தாலும் நாங்க அந்த இடத்துக்கு புதுசு இல்ல, சோ அது சாப்பிடுமா சாப்பிடாதான்னு ஒரு டவுட்ல நாங்க எல்லாரும் சாப்பாட்டை வச்சுட்டு தள்ளி போயிட்டோம். ஆனா குரங்குங்க எல்லாரும் வந்து நாங்க வச்ச சாப்பாடை எடுத்து சாப்பிடும் போது டோரா பாப்பாக்கும் எங்களுக்கும் சந்தோஷம் தாங்கவே முடியல. எங்களுக்கு பிடிச்ச ஆஞ்சநேயரோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி எங்க எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி ஆயிட்டு அந்த சந்தோஷத்தோட சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு எங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். நாங்க எல்லாரும் வெளியே கிளம்புறத எங்க வீட்டு செல்லக்குட்டி சிம்பா இருக்கானே பார்த்துட்டு கத்தி கூப்பாடு போட்டு ஊரையே அலப்பற பண்ணிட்டான். நானும் வருவேன்னு காருக்குள்ள ஏறிட்டு இறங்க மாட்டேன்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சிட்டான். ஒரு வழியை சமாளிச்சு அவனை விட்டுட்டு நாங்க பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். போற வழியில காவல் தெய்வம் இருக்கு, அந்த காவல் தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு மன திருப்தியோட டோரா பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. பாப்பா ஸ்கூல் வந்து கொடைக்கானல் டூரிஸ்ட் பிளேஸ் பக்கத்துல இருக்கிறதுனால போற வழி ஃபுல்லா அப்படியே சிலு சிலுன்னு குளிர்ந்த காத்து அடிச்சுது. அந்த சந்தோஷத்துல டெம்ட் ஆகி டோரா பாப்பா பாட்டு பாடவே ஆரம்பிச்சிட்டான். மலை காடு டோராவின் ஸ்கூல், மலை காடு டோராவின் ஸ்கூல், மலை காடு டோராவின் ஸ்கூல். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். முயற்சியை திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? பவன் ஸ்கூலுக்கு. எங்க நம்ம போறோம்? கொடைக்கானல்ல இருக்கிற பவன் ஸ்கூலுக்கு. இவ்வளோ ஜாலியாக ஸ்கூலுக்கு போன டோரா பாப்பாக்கும் எங்களுக்கும் ஸ்கூல் ஆடிட்டோரியம்ல பெரிய சர்ப்ரைஸே காத்துட்டு இருந்தது. இப்போ டைம் கரெக்டாக 8:30. நாங்கள் உள்ளே போகலாமா வேண்டாமான்னு வெளியே நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்து அவங்க ஸ்கூல் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் டோரா பாப்பாவை ஸ்கூல் ஆடிட்டோரியம்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜ்லேயே ஏற்றி விட்டுட்டாங்க. அப்போ தான் எங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இன்னைக்கு
இன்னைக்கு பவன் ஸ்கூலோட 40th டே ஆனிவர்சரி அப்படின்றது. ஸோ ஸ்கூலோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அன்னைக்கு டோரா பாப்பாவுக்கு அவங்க பிரின்சிபல் கையால் வெல்கம் பிளெஸிங்ஸ் கிடைச்சது. எங்கள் எல்லாருக்குமே மறக்க முடியாத நாளாகவே மாறிடுச்சு. டோரா பாப்பாவுக்கும் அப்படி தான் இருந்தது. டோரா பாப்பா ஆசைப்பட்ட ஸ்கூலில் இன்னையிலிருந்து படிக்க போகிறா. அந்த சந்தோஷத்தில் சும்மா துள்ளி குதிச்சு ஓடி வர்றதை பார்க்கும்போது ஒரு நல்ல பேரண்டாக நம்ம சாதிச்சிட்டோம். இதை விட பெரிய சந்தோஷம் எதையுமே நாங்கள் எதிர்பார்க்கல. இன்னைக்கு டோரா பாப்பா மாதிரியே நிறைய குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கூடியுமே சேர்ந்து செல்ஃபி ப்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் இன் பவன் ஸ்கூல். பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். இப்போ டைம் கரெக்டாக காலையில் 9 மணி ஆகுது. அடிக்கிற குளிருக்கு எங்கள் எல்லாருக்கும் செம்மையாக வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு நாங்கள் இன்னும் எங்கள் வீட்டில் கிச்சன் எதுவுமே செட் பண்ணலையா, அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பாப்பாவுக்கு வந்து கோதுமை பிரெட்டும் சீஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு அவளை ஸ்கூலில் விட்டாச்சு. நாங்கள் அப்பர் லேக் வியூவில் இருக்கிற எங்களுக்கு பிடிச்ச நூர்மாஸ் ஹோட்டலில் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். நாங்கள் கொடைக்கானலில் வீடு பார்க்கறதுக்கு ஸ்டே பண்ணி இருக்கும்போது நாங்கள் ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவோம். வெஜ்ஜு நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் நல்லா சுட சுட சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. என்னம்மா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க, இல்லை பாப்பாவுக்கு திடீர்னு ரொம்ப குளிர்ச்சுன்னா அவள் எப்படி சமாளிப்பான்னு நினச்சேன், அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது அழுக வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு டோரா பாப்பா மேலே எங்கள் அம்மா அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லாக பாப்பா ஸ்கூலுக்கு போனதுனால எங்கள் வீடே ரொம்ப அமைதியாக இருந்தது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஈவினிங் 3:30 ஸ்கூல் முடிஞ்சிடும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே மட்டும் நம்ம கூட்டிட்டு வந்துடுவோம், நெக்ஸ்ட் டேல இருந்து பாப்பா ஸ்கூல் மேல போகட்டும்னு டிசைட் பண்ணி நாங்களே பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். எங்களை விட எங்க சிம்பாவுக்கு தான் பாப்பாவை பார்த்ததும் குஷி தாங்க முடியல. அவளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிட்டான். இப்போ டைம் கரெக்டா 4:30 ஆகுது. டெம்பரேச்சர் கேட்டீங்கன்னா 16 டிகிரி. கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிச்சுட்டு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டோரா பாப்பா இப்படி பண்ணுவான்னு. புது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த சந்தோஷத்துல இன்னைக்கு ஈவினிங் என்ன எந்த வீட்டு வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அவளே அந்த குளிர் தண்ணியில வாசல் தெளிச்சு அவளுக்கு தெரிஞ்ச ஒரு அழகான கோலத்தையும் வீட்டு வாசல்ல போட்டுட்டு சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்து காட்டும் போதுதான் அவளும் அவன் மனசும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்பா பாப்பா நினைச்சதுதான் நம்ம கரெக்டா பண்ணிருக்கோம்னு எங்களுக்கு ஒரு மன திருப்தி இருந்தது. எங்களை பொறுத்தவரை ஒரு அழகான குட்டி மலை கிராமத்துல மரம் செடி கொடின்னு இயற்கையோட சேர்ந்து டோரா பாப்பா அமைதியான வாழ்க்கையை நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டோம். அண்ட் எல்லாத்தையும் விட இந்த கொடைக்கானல் மலையோட ஆசீர்வாதமும் அவளுக்கு எப்பவுமே இருக்கும்னு இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த குளிர்ல குடும்பத்தோட சந்தோஷமா வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருந்ததுல எல்லாத்தையுமே மறந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைமா எங்க குடும்பத்தோட புது சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். எதிர்பார்த்த மாதிரியே இதோ எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. சோ வந்தவங்க எல்லாருக்கும் நானு டோரா பாப்பா அப்புறம் அம்மான்னு எல்லாருமே பிஸ்கெட் கொடுத்தோம். எல்லாருமே வேண்டான்னு சொல்லாம திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடும் போது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இனிமே எங்களோட மந்த்லி பட்ஜெட்ல இவங்களுக்கும் ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா ஒதுக்கி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். எங்களோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி நீங்க யாருக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மணி இப்ப கரெக்டா 6 ஆயிட்டு விளக்கு வைக்கிற நேரம் வந்துருச்சு. இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை எங்களுக்கு கிஃப்டா கொடுத்ததுக்கு இந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். விளக்கு வச்சு சூடம் காட்டிட்டு நாங்க எல்லாரும் மனசார கடவுள்கிட்ட நன்றி சொல்லிட்டோம். அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மணி இப்போ கரெக்டா 7 ஆயிட்டு. டெம்பரேச்சரும் 14 டிகிரிக்கு வந்துட்டு குளிர் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்கும் போது நாங்க காலையில சாப்பிட்ட நூர்மாஸ் ஹோட்டல்னா பள்ளிவாசல்ல இருந்து சுட்ட சுட்ட நோம்பு கஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த குளிருக்கும் நோம்பு கஞ்சியோட வாசனைக்கும் காம்பினேஷன் வேற லெவல்ல இருந்தது. இன்னைக்கு நைட் இதுதான் எங்களோட சாப்பாடு. மணி இப்போ கரெக்டா 9 மணி ஆயிட்டு. டெம்பரேச்சரை கேட்டீங்கன்னா நீங்களே ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. 12 டிகிரி இருக்கு. குளிர் ரொம்ப ஓவரா தான் இருந்தது. இடியும் மின்னலுமா மழை வர மாதிரி மேகம் இருந்துச்சு. ஸோ இதையே இயற்கையோட தாளாட்டா நினைச்சிட்டு நாங்கள் எல்லாரும் தூங்க போறோம். பாப்பாவோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் நல்லபடியா ஸ்டார்ட் ஆயிட்டு இன்னைக்கான டேவும் நல்லபடியா முடிஞ்சிட்டு. ஸோ பாப்பாக்காக பிளெஸ் பண்ண உங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச். ஸோ குட் நைட் உங்க எல்லாருக்குமே. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். பாய்.